करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तम् साम् गुरुपङ्क्तिः श्रियन् नुमः नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वती व्यासम् ततो जयमुदीरयेत् तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपायगतीरुदारः सन्दर्शयन्निरवीतपुराणरत्नम् தஸ்மை நமோ முனிவராய பராசராய ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் எழுபத்தி ராச கிரீடை என்பது இந்த பாகத்தின் தலைப்பு சென்ற வாரம் எம்பெருமான் எப்படி கோவர்தன மலையை தூக்கி குன்றமேந்தி குளிர்மழை காத்தான் என்ற வரலாறை பார்த்தோம் அதற்கு மேலே மகரிஷி அத்தமாக கிரீடையின் வர்ணனத்தை சொல்லுகிறார் ஒரு சமயம் சரத்கால சந்திரன் மிகவும் அழகாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆகாசம் ரொம்ப தெளிவாக இருந்த பொழுது எம்பெருமான் கோபிக்கைகளுக்கு நல்லதொரு அனுபவத்தை கொடுக்கலாம் என்று தீர்மானித்தானாம் வீட்டிலே இருக்கும் கோபிக்கைகள் எல்லோரையும் கூப்பிடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் குழலின் ஓசையை கொண்டு கூக்குரல் இழைக்கலாம் என்று தீர்மானித்தான் கண்ணன் அவனுடைய அற்புதமான குழல் எடுத்துக்கொண்டு மதுரமான கீதங்களை வாசிக்க ஆரம்பித்தானாம் சிலது தீவிரகதியோடையும் சிலது மந்தகத்தியோடையும் அற்புதமாய் கோபிகைகளினுடைய காதுகள்ல அபிருதமாய் போய் பாய்ந்தது இந்த குழல் ஓசை கேட்ட உடனேயே எல்லா கோபிகைகளும் தங்கள் கிரகங்களை விட்டு வெளியேற முயற்சித்தார்களாம் அப்படி முயற்சித்த பொழுது எல்லோரும் விழித்திருந்த வேலையாக இருந்ததனால அவ்வளவு சுலபத்துல வெளியேற முடியல என்னன்னு சொல்லி திடீர்னு வெளியே வருவார்கள் ராத்திரி வேளையில சொல்றதுக்கு பயமா இருக்கு குழலோசை அழைக்கிறது என்று சொல்ல பயமாம் இந்த பெண்களுக்கு அதனால திரும்பி உள்ள போற மாதிரி போனார்கள் அதுக்கப்புறம் வேலைகள் எல்லாத்தையும் முடித்து கொண்டு கிரகத்திலே இருக்கக்கூடியவர்கள கவனத்தையெல்லாம் திருப்பிட்டு இவர்கள் திருப்பி இந்த குழலோசையின் பக்கம் வெளியேறலாம்னு தீர்மானிச்சு அந்த கிராமத்தில இருந்த எல்லா ஸ்திரீகளுமே வெளியேறிட்டார்களாம் ஒருத்திய தவிர அந்த ஒருத்தியால மட்டும் வெளியேற முடியல காரணம் அவளுடைய கிரகத்தின் வாசல்ல அவளுடைய மாமனாரும் மாமினி மாமியாரும் சித்தமா உட்காண்டிருந்தாளா அவர்களுடைய கவனத்தை இவளார திசை திருப்ப முடியல அதனால ரொம்பவும் வருத்தம் கொண்டாள் இப்படி கண்ணன் அழைக்கிறான் போக முடியலையே முடியலையே அப்படிங்கிற வருத்தத்தினால இவளுடைய பாப்பங்கள் எல்லாம் கழிஞ்சி போச்சான் வருத்தப்பட்டுட்டே இருக்க தாங்க முடியல தாப்பம் அவளுக்கு அதனால பாப்பங்கள்லாம் பஸ்மம் எடுத்து இந்த தாப்பத்தில் அதுக்கப்புறம் உள்ள போனான் உள்ள போனா இவளுடைய மனசு கிட்டக்க இல்லை அங்க கண்ணன் குழல ஊதின் இருக்கான் எப்பேற்பட்ட அனுபவத்தை கொடுக்க போறானோ அப்படின்னு கிருஷ்ண சிந்தனையில இவளுடைய மனசானது போயிடுது அதனால அபாரமான ஆனந்தத்தை பெற்றாளாம் இவள் இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது இவளுடைய புண்ணியத்தின் பலமாக இவளுக்கு அனுபவமாய் கிடைச்சுது அதனால என்ன ஆயிடுத்து புண்ணியத்துக்கு பலன் கிடைச்சொடுத்தோன்னா புண்ணியங்களும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இப்ப வருத்தம் பட்டதனால அவ்வளவு வருத்தப்பட்டதுனால பாப்பங்கள் எல்லாம் கழிஞ்சு போச்சு அவ்வளவு ஆனந்தப்பட்டதுனால கிருஷ்ண சித்தனையினால புண்ணியங்களும் கழிஞ்சு போச்சு புண்ணியம் பாப்பம் ரெண்டும் கழிஞ்சு போயிட்டா ரெண்டுத்தினுடைய பேலன்ஸும் நில் ஆயிடுத்துன்னா அப்புறம் மோக்ஷம் போ வேண்டியதுதான் அதனால தத்ஷணமே இந்த கோபிகையானவள் மோக்ஷத்துக்கே போயிட்டாளாம் எவ்வெருமா அழிச்சுட்டு போயிட்டார் மோட்சத்துக்கு அற்புதமா இவளுடைய பேரை கூட சொல்லாம இவளுக்கு சிந்தையத்தீன்னு பேர் வைக்கலான்னு விட்டார் மகர்ஷி சிந்தையத்தீனா எப்போதும் சித்தனை பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடியவள் கண்ணனை பத்தி முதல்ல கவலையில இருந்தால் அந்த சிந்தனை அதுக்கப்புறம் ஆனந்தத்துல இருந்தால் அந்த சிந்தனை மொத்தத்துல எம்பெருமானுடைய நினைவுல மூழ்கி இருந்ததுனால அந்த அனுபவம் அவளுக்கு நிரந்தரமா கிடைக்கட்டும்னு எம்பெருமா தீர்மானிச்சு மோட்சத்துக்கே அழைச்சிட்டு போயிட்டானாம் இப்ப ஏற்பட்ட அற்புத வரலாறை சொன்னார் இது இந்த பெண்ணின் கதை அங்கே சென்ற பெண்களின் கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லா பெண்களும் கண்ணு நிற்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தார்கள் அற்புதமான சரத்கால சந்திரன் கண்ணன் குழலூதரான் கண்ணனை பார்த்த அந்த கோபிகைகளின் கண்களுக்கு ஆனந்தத்தை அடக்க முடியாமல் பிறந்தன ஆனந்த கண்ணீர் வந்ததாம் பொங்கறது வாளுடைய மனசு ஆனந்தத்துல கண்ணன் அவளுக்கு அற்புதமான கானமும் நிறையமும் கொண்டு அனுபவத்தை கொடுத்தான் இப்படி அனுபவிச்சென்றிருக்கும் பொழுது இந்த கோபிகைகளுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுதான் இந்த கண்ணன் இப்படி நம்மளோட கலந்து பழகிறானே நம்மளுடைய அழகுல ஈடுபட்டுட்டானோ இவன் அப்படிங்கிற அகங்காரம் தோணித்தான் அகங்காரம் தோணின உடனே எம்பெருமான் என்ன பண்ணுவான் பக்தர்கள் விஷயத்துல அந்த அகங்காரத்தை உடனே கழித்தாக வேண்டும் என்று தீர்மானித்து தத்திரை வாந்தரதீயத்தை அந்த இடத்திலேயே மறைந்தானாம் கண்ணன் தத்திரை வாந்தர பிரசமாய பிரசாதாய தத்திரைவாந்திரத என்கிற சொல் பாகவதத்திலிருந்து வருகிறது விஷ்ணு புராணத்திலேயும் அந்த இடத்திலேயே எம்பெருமான் மறைந்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் மகரிஷி இப்படியாக கண்ணன் மறைந்தான் கோபிகைகளோட அனுபவத்தின் உச்சக்கட்டத்திலே இருக்கும் பொழுது திடீர்னு மறைஞ்சுட்டான் எம்பெருமான் அப்படின்ன உடனே இவர்களால தாங்க முடியல அந்த விரகத்தை தோ கண்ணு முன்னாடி இருந்தானே பெருமாள் தோ இப்போ அவனுடைய கையை புடிச்சுட்டு இருந்தோமே தோ நர்த்தனமாடிந்தோமே இப்பொழுது காணுமே அப்படிங்கறத அவர்களால தாங்க முடியல தாங்க முடியலன்னு உடனே பிராணனே போயிடும் போல இருக்கு எப்படி தரிக்கிறது இந்த தரிக்கிறதுக்காக வேண்டி கோபிகைகள் அந்த சமயத்துல ஒரு உபாயம் செய்தார்கள் கண்ணனாகவே நம்ம மாறி அனுகாரம் பண்ணுவோம் கண்ணன் என்னென்னலாம் பண்ணுவானோ அதையெல்லாம் இப்ப நம்ம பண்ணலாம் அப்படி பண்ணாதான் உயிர் வாழ முடியும் அப்படி பண்ணாதான் தரிக்க முடியும் என்று சொல்லி கண்ணன் செய்யும் தங்களை இவர்களே செய்ய ஆரம்பித்தார்களாம் ஒருத்தி சொன்னா தோபார் கிருஷ்ணன் மாதிரி நான் நடக்கிறேன் பாரு அப்படின்னா ஒருத்தி சொன்னா கண்ணன் மாதிரி நான் பாட்டு பாடுறேன் பாரு அப்படின்னா இன்னொருத்தி அங்கேந்து வந்தா ஒரு கோபிகைய கீழே உக்கார சொன்னா அப்படி உக்காண்டு அவ தலை மேல கால வச்சான் வச்சாலாம் சொல்றா தோ பாரு நான் தான் கண்ணன் இவதான் காளியன் இவளுடைய கர்வத்தை அடக்கறேன் பாரு துஷ்ட காளிய திஷ்ட அிருஷ்ணோகமிதிஸ்போட்டிய கிருஷ்ணசிய லீலையா சர்ப்பமாததே அப்படின்னாளாம் நான் தான் கண்ணன் இவதான் காளியன் அப்படின்னு சொல்லி காளிய வர்தனத்தை பண்டி காண்பித்தாளாம் அந்த இடத்துல இப்படி கண்ணனாக இருந்த கோபிகைக்கு கண்ணனாக இருக்கோம்ங்கிற ஆனந்தம் வந்தது கண்ணனை சேவித்த மற்ற கோபிகைகளுக்கும் ஆனந்தம் வந்தது காளியன ஒத்தி இருக்காளே அவளுக்கு ஆனந்தம் வந்திருக்குமோ அப்படின்னு விசாரிக்கிறார்கள் வியாக்கியாத்தாக்கள் அவளுக்கும் ஆனந்தம் வந்ததாம் என்ன ஆனந்தம்னு கேட்டா தன்னை கண்ணன்னு நினைச்சிக்க கூடிய அளவுக்கு பக்தி இருக்கிற ஒருத்தியினுடைய திருவடி என் தலையில படுகிறது அந்த பாகவத ஸ்பர்ஷம் எனக்கு கிடைக்கிறதே அப்படிங்கிற பூரிப்புல அந்த காளியனா இருந்த கோபிகையும் இருந்தாளாம் இதெல்லாம் யாக்கியாத்தாக்கள் நமக்கு சொல்லிதான் புரியணும் ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த கோபிகைகளினுடைய பக்தியானது எவ்வளவு தீவிரமாகவும் எவ்வளவு ஆழமாகவும் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் இதுல இருந்து தெரியறது அதற்கு மேல ஒரு கோபிகை சொன்னா நான் கோவர்தன வலையை தூக்குகிறேன் கண்ணனாக இருந்து அப்படின்னா இது ஒருத்தி சொன்னா தேருகன் போன்ற அசுரர்களை வனம் செய்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னா இப்படி இவாழ்லாம் சொல்லி கொண்டே இருக்கும் பொழுது என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு தவிப்பு இருந்துதான் சரின்னு ஒருத்தி சொன்னா நாம கொஞ்ச தூரம் நடந்து போய் பார்க்கலாம் இந்த காட்டு பக்கம் போலாம் கண்ணனுக்கு காடுகள்னா ரொம்ப பிடிக்கும் அங்கதான் சஞ்சரிச்சுட்டே இருப்பான் அங்க போய் அவனை தேடலாம்னு சொல்லி போனாலாம் போன அந்த கோபிகைக்கு ஒரு தடயம் தெரியறது அந்த தடயத்தை வச்சுட்டு துப்பறிய ஆரம்பிச்சாலாம் அந்த கோபிகை என்ன தடயம் தெரிஞ்சதுன்னா எம்பெருமானுடைய காலடி தடங்கள் அதை எப்படி கண்டுபிடிச்சா இவோன்னு கேட்டா உத்து கவனிச்சு பார்த்தா அதுல துவஜம் வஜ்ரம் பத்மம் போன்ற சின்னங்கள் இருந்துதான் எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய சின்னங்கள் அந்த ரேகைகள் எல்லாம் தெரியறது அந்த மணல்ல இந்த நிலா வெளிச்சத்துல இந்த கோபிகைக்கு அது தெரிஞ்சுதான் அதனால கண்ணன் இந்த பக்கம் தாண்டி போயிருக்கான் போய் தேடுவோம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான் இந்த கோபிகை கொஞ்ச தூரம் போறதுக்கு அப்புறம் பார்த்தா இன்னொரு காலடி தடம் கண்ணனுடைய காலடி தட பக்கத்திலேயே தெரியறது அது ஆக்காரத்துல இன்னும் சின்னதா இருக்கு ஒரு பெண்ணுடைய காலடி தடமாதான் இருக்கணும் அப்படின்னு இவாளுக்கு பார்த்தா இவாளுடைய கூட்டத்துல ஒரு கோபிகைய காணும் ஓஹோ இந்த கோபிகை ரொம்ப ரொம்ப பாகியம் பெற்றவள்ளி கண்ணனோட அவதான் போயிருக்கா போல இருக்கு நம்மளுக்கெல்லாம் அகங்காரம் வந்துடுத்து அவளுக்கு வரல போல இருக்கு அதனால கண்ணன் அவளை மட்டும் கூட்டிண்டு போயிருக்கான் அப்படின்னு நினைச்சுண்டு இந்த தடங்களை தொடர்ந்து பின் தொடர்ந்து போனார்களாம் இது கோபிகைகள் போய் பார்த்தா கொஞ்ச தூரத்துல கண்ணனுடைய திருவடி தடம் மட்டும் பாதி பதிஞ்சிருந்தது பாதினா முதல் பாதி பதி பதிஞ்சிருந்தது பாதத்தினுடைய முதல் பாதி மட்டும் மணல்ல பதிஞ்சிருக்கான் என்ன அர்த்தம்னு கேட்டா ஒருத்தர் எம்பி நிந்தானா பாதத்தினுடைய முதல் பாதிதான் கீழே பதியும் அந்த மாதிரி கண்ணன் எம்பிருக்கான் இந்த இடத்துல தெரியறது எதுக்காக எம்பனும் பார்த்தா அங்க ஒரு புஷ்ப லத்தை இருக்கு அழகான ஒரு பூ கொடி இருக்கு அந்த கொடியிலேருந்து புஷ்பத்தை பறிக்கிறதுக்காக எம்பிருக்கா போல இருக்கு புஷ்பத்தை பறிச்சு இந்த கோபிகைக்கு வச்சிருப்பான் அப்படின்னு தெரியறது அடுத்த ரெண்டு அடிக்கு அப்புறம் பார்த்தா அந்த கோபிகையினுடைய அடிகள் காணல் கண்ணனுடைய அடி மட்டும் தெரியறது இது என்னடா சமாச்சாரம் யோசித்து பார்த்தார்கள் பெண்கள் ஓஹோ இந்த பெண்ணுக்கும் அகங்காரம் வந்திருக்கும் கண்ணனே நமக்கு புஷ்பத்தை சூற்றான் அப்படின்னு இவளுக்கு தோணிருக்கும் அதனால கண்ணன் இவளையும் விட்டுட்டு அங்கே கிளம்பி போயிருப்பான் அப்படின்னு இவர்கள் எல்லாம் சாத்வீகர்களாக இருக்கிறதுனால தங்களுடைய தப்பை உணர்கிறார்கள் இப்படி இன்னும் கொஞ்ச நேரம் கண்ணனுடைய காலடி தடங்களை எல்லாம் பின்தொடர்ந்து போய் காட்டின் நடுப்பகுதிக்கே போயிட்டார்களாம் அங்க போனா அவ்வளவு கனமான மரங்கள் இருக்கு நிலா வெளிச்சம் கூட தெரியலையா உடனே இந்த பெண்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் இனிமே காலடி தடம் கூட நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது ஏன்னா வெளிச்சம் இல்ல திருப்பி போயிடலாம் எவனை கரைக்கு வாங்குவோம் அப்படின்னு கூட்டிட்டு இந்த கோபிக்கை எல்லா கோபிகைகளையும் அழைச்சுண்டு போனார்களாம் அப்போ இவர்களெல்லாம் திருப்பி கண்ணனை நினைச்சு புலம்புகிறார்கள் அந்த புலம்பல் தான் கோபிகா கீதமாக ஸ்ரீமந்த் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல அவர்கள் புலம்பின்றுந்தார்கள் அப்படிங்கிறது மட்டும் இருக்கு இவர்களுடைய புலம்பலுக்கு இறங்கி எம்பெருமான் திருப்பி சேவை சாதிக்கிறான் இந்த பெண்களுக்கு சேவை சாதித்த பொழுது இந்த பெண்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையாம் அவ்வளவு சந்தோஷம் ஒரு கோபிகை கிருஷ்ணா 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 அப்படின்னு கிருஷ்ண சொல்லிட்டு சொல்லின்றிருந்தாளாம் ஒருத்தி புருவத்தை நெரிச்சி கண்ணை தரந்து அப்படியே கண்ணனை பார்த்து விழுங்குறா போல சாப்பிட்டு இருந்தாலாம் இன்னொருத்தி கண்ணனை பார்த்துட்டும் கண்ணை மூடின்டா ஏன்னா இந்த கிருஷ்ண காட்சியானது அப்படியே எனக்குள்ள இருக்கட்டும் அதை தவிர வேற எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற நினைப்பான் இப்படி இந்த கோபிகைகளினுடைய நிலைமையை பார்த்து கண்ணன் எல்லா கோபிகைகளையும் சமாதானம் செய்தானாம் கவலை வேண்டாம் அகங்காரமானது நல்லதில்லை அப்படிங்கிற பாடத்தை புகுட்டதான் நான் மறைந்தேன் இப்பொழுது உங்களுக்கு அகங்காரம் நீங்கியது அதனால் ரசானுபவத்தை பெறலாம் என்று சொன்னாராம் கண்ணன் ரசானுபவத்தை பெறுவதற்காக ரசன் என்று பெயருடைய எம்பெருமான் செய்த கிரீடைக்கு ராசக் கிரீடை என்று பெயர் எம்பெருமானுக்கே ரசஹா அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அவனே ரசம் அறுசுவையும் அவனிடத்துல உண்டுன்னு சொல்லலாம் ஆனந்தமாகிற சுவை அவனிடத்துல உண்டுன்னு சொல்லலாம் தேனும் பாலும் கண்ணலும் அமுதும் எம்பெருமானே அப்படின்னு சொல்லுவார் ஆழ்வார் அப்பேற்பட்ட சுவையன் எம்பெருமான் சுவையன் திருவின் மணாளன் அப்படின்னு சொல்லுவார் ஆழ்வார் அந்த சுவையரான ரசனான எம்பெருமான் இந்த கோபிகைகளை பார்த்து சொன்னான் கோபிகைகளே ராசக்கிரீடை பண்ணலாம் வாங்கும் ராசக்கிரீடைன்னா எப்படி பண்ணணும் வட்டமா எல்லாரும் நிந்துண்டு கீதங்களை பாடி நர்த்தனம் ஆடணும் இப்படி வட்டமா நிக்கணும்னா கோபிகைகள்லாம் போய் நிக்க வேண்டியது தானே ஆனா எவளும் நகரலயாம் அந்த இடத்துல இருந்து எல்லாருக்கும் கண்ணன் பக்கத்திலேயே நிக்கணும்னு ஆசை அதனால கண்ணன் என்ன பண்ணினா ஒரு கோபிகையின் கையெடுத்து இன்னொரு கோபிகையை கையில வச்சு இப்படி எல்லா கோபிகைகளுடைய கையையும் கோத்து ஒரு வட்டத்தை தானே உருவாக்கினான் இப்படி கை மேல கை வைத்த சமயத்துல ஒரு ஒரு கோபிகைக்கும் தன் பக்கத்துல இருக்கக்கூடியது கண்ணன் அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டுதான் ஒரு கோபிகை பக்கத்துல கண்ணன் இருக்கான் அப்படின்னு தான் அவள் நினைக்கிறான் உண்மையில பார்த்தா அங்க கோபிகைதான் இருக்கான் ஏற்பட்ட உணர்வு ஒரு ஒரு கோபிகைக்கும் வந்திருக்கு அதனால ரெண்டு கோபிகைகள் நடுவுல ஒரு கண்ணன் அப்படிங்கிற அமைப்புல ஒரு பெரிய வட்டத்தை உருவாக்கினானா மெம்பெருமான் அத்தமான சரத்கால கீதங்களை பாடினானாம் எல்லாரும் நர்த்தனமாடி ராச கிரீடை செய்தார்கள் கண்ணன் சரத்கால கீதங்கள் பாடினான் கோபிகைகள்லாம் என்ன பாடினா தெரியுமோ கிருஷ்ண நாமத்தை பாடினார்களாம் அவர்கள் வாயில வேற எதுவும் வரல கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணநாம சங்கீர்த்தனத்தை பண்ணிக்கொண்டே இந்த ராச கிரீடையை அனுபவித்தார்கள் கோபியர்கள் அந்த இரவு முழுதும் இரவு முழுதும் இந்த பெண்கள் எல்லாம் வீட்டிலிருந்து வெளியேறினார்கள் அப்படின்னு சொன்னோமே வீட்டுல என்ன ஆட்சி நிலைமை அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு வீட்டிலேயும் எந்த எந்த கோபிகைகள் இருக்க வேண்டுமோ அவர்கள் எல்லோரும் அதே இடத்துல இருந்தார்களாம் இருந்தது யாரு உண்மையிலன்னு கேட்டா கண்ணன் கண்ணனே எல்லா கோபிகைகளுடைய வேஷத்தையும் தரிச்சுண்டு அந்தந்த வீட்டிலே அந்த அந்த காரியங்களை செய்து கொண்டு அன்பை பொழிந்து கவனித்து கொண்டானாம் கோபர்களையும் அதனால கோபர்களுக்கும் அனுபவத்தை கொடுத்தான் கண்ணன் முழுவதாக ஆய்ப்பாடியே கண்ணனை அனுபவித்தது இந்த ராச கிரீடையின் பொழுது அப்படிங்கிறது அற்புதமான விஷயம் இங்க சில கேள்விகள்லாம் ஏற்படலாம் நமக்கு வியாச்சாத்தாக்கள் இந்த கேள்விகளை கேட்டு அதற்கு பதிலும் சொல்லுகிறார்கள் என்ன கேள்வி தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு எம்பெருமான் அவதாரங்களை தர்மத்தை நிலைநாட்டதான் செய்கிறான் என்று சொல்லுவது உண்டு அப்படி இருக்கும் பொழுது ஒரு கன்னியா பெண்ணோ கல்யாணமான பெண்ணோ தன்னுடைய இல்லத்தை விட்டு விட்டு ஒரு புருஷன் கூப்பிட வெளி வெளியேறலாமா இது நியாயமா தர்மமா என்கிற கேள்வி வரலாம் அதற்கு பதில் என்னவென்றால் இந்த இடத்துல கூப்பிடுவது யாருன்னு கேட்டா புருஷோத்தமன் அவன் ஒருவன் தான் புருஷன் சொல்றது வேதம் பாக்கி எல்லோரும் ஸ்திரீ பிராயர்கள் அதனால அவனுக்கு கட்டுப்பட்டு அவனை அனுபவிப்பது நம்மளுடைய சுவாவமாக ஆகும் அது மட்டும் இல்லை அவன் இந்த கோபிகைகளுக்கு மட்டும் அனுபவத்தை கொடுக்காமல் கோபர்களுக்கும் கொடுத்திருக்கிறான் அதனால எல்லாருக்கும் பொதுவான புருஷன் அவனே என்பது சித்திக்கிறது சரி இப்படி எம்பெருமான் இவர்களோட கலந்து பழகிவிட்டானே அவனுக்கு ஏதாவது குறை வந்துடுமான்னு கேட்டா அவனுக்கு ஒருவித குறையும் வராது அவன் ஹேய பிரத்தியன் அவனுக்கு கெட்டது ஒட்டவே ஒட்டாது அது மட்டும் இல்லாமல் எம்பெருமான் ஆத்மா நாமெல்லாம் அவனுக்கு சரீரம் ஆத்மா சரீரத்தோடு கூடுவதுங்கிறது இயல்பு தானே அப்படி இருக்கும் பொழுது அவன் அவனுடைய காரியத்தை தானே செய்தான் என்று சொல்லுகிறார்கள் இது எல்லாத்துக்கும் மேல இந்த ராச கிரீடை ஏற்பட்டதுக்கு ஒரு அற்புதமான பின்னணியும் சொல்லுவார்கள் அந்த பின்னணி என்னன்னு கேட்டா அப்சரசுக்களுக்கெல்லாம் ஆசையாம் எம்பெருமானை அனுபவிக்கணும்னு அதனால எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் செய்யறதுக்கு முன்னாடி அப்சரசுக்கள் எட்டக சொன்னானாம் நீங்கள் எல்லாம் போய் கோகுலத்துல கோபிகைகளாக பிறக்கலாம் அப்புறம் நீங்கள் ஆசைப்படுற அனுபவம் உங்களுக்கு கிட்டும்னு சொன்னானாம் அதே போல ராமாவதாரத்துல தண்டகாரண்யத்துல இருக்கக்கூடிய மகரிஷிகளுக்கு ராமபிரானை பார்த்த பொழுது அவனை அனுபவிக்கணுங்கிற ஆசை வர அப்பொழுது எம்பெருமான் சொன்னானாம் இந்த அவதாரத்தில் அது முடியாது கிருஷ்ணாவதாரம் செய்ய போகிறேன் அப்பொழுது கோபிகைகளாக வந்து அனுபவம் பெறலாம் என்று ஆக அப்சரசுகளும் மகரிஷிகளும் வந்து கோபிகைகளாக இந்த இராச அனுபவத்தை பெற்றார்கள் என்று சொல்லுகிறார்கள் கூறத்தாழ்வான் என்கிற மகான் சொல்லியிருக்கிறார் இந்த ராச கிரீடையை கேட்டால் நமக்கு கடுவினைகளெல்லாம் தீர்ந்து போகும் கடுவினைகளை தீர்க்கக்கூடிய காமச்செயல் செயல் இது என்று சொல்லுகிறார்